Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ நான் நம்ம சேனல்ல 100th வீடியோ, அதாவது ஃபர்ஸ்ட் சிட்சாட் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்த போது அப்துல் ஃபயாஸ்ங்கிறவங்க பர்த்டே கிஃப்ட் ஐடியாஸ் ஃபார் மீன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ண கமெண்ட்டுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ ஒரு ரிப்ளை வீடியோவா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு சூப்பரான அழகான ஒரு கிஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுமே வந்து நம்ம பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க போகிற கிஃப்ட் ஐடியாஸ் தான். அதுக்கு வந்துட்டு பேசிக்காக என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கோல்கேட் அதாவது பேஸ்ட் பாக்ஸ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்துட்டு என்ன பேஸ்ட் பாக்ஸ் இருக்கோ அந்த பேஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு, இது வந்துட்டு மீடியம் சைஸ் பேஸ்ட் பாக்ஸ் தான். ஸோ நம்மளோட கிஃப்ட் ஐட்டம்ஸுமே வந்துட்டு இந்த சைஸில் தான் இருக்கும். இந்த பேஸ்ட் பாக்ஸை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த பேஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ஃபோர் சைஸுமே வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். கலர் பேப்பர் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த அவுட்டர் லேயர் என்ன கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்துட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பேஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி திக்காக கவர் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா திக்காக இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு நான் டூ லேயர்ஸ் ஆஃப் கலர் பேப்பர் வந்துட்டு நல்லா ஸ்டிக் பண்ணியிருந்தேன். பிகாஸ் பேஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த நமக்கு வந்துட்டு திக்னஸாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கலர் பேப்பர் வந்துட்டு டூ லேயர்ஸ் ஃபிட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பாட்டம்லையுமே வந்துட்டு கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாப் லேயரில் வந்துட்டு நம்ம அந்த பேஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஓப்பன் பண்ண ஃபோர் சைட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதையுமே வந்துட்டு கலர் பேப்பர் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் லேயர் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோமோ அதே கலர், அண்ட் இன்னர் லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் பேப்பர் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் லேயர் வந்துட்டு ஆரஞ்ச் அண்ட் இன்னர் லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் வந்துட்டு இருக்குது. இப்போ ஃபோர் சைட்ஸுமே அந்த ஓப்பன் பண்ணது வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அண்ட் வந்துட்டு நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ரெடிமேடாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக கிளிட்டர் ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கூட இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன ஹார்டின் பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அதுவுமே வந்துட்டு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக மல்டி கலர்ஸ் மாதிரி வந்துட்டு ஷேட்ஸ் இருக்குது, லைக் ஆரேஞ்ச் அண்ட் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி எம்டியாக எல்லோ கலர் வந்துட்டு ஷீட் கொடுத்தா நல்லா இருக்காதுல, அதை வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் நாலு கலர் ஸ்கெச் பென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்டர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது ஃபோர் கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஒரு லேயரில் வந்துட்டு ஒரு ஒரு கலர் ஸ்கெச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு இது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சிம்பிளாக பார்டர்ஸ் மட்டும், அதாவது ஃபோர் கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நார்மலாக ஸ்கெச் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் கிளிட்டர்ஸ் பென் கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளிட்டர் பென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபோர் கார்னர்ஸுமே வந்துட்டு நான் ட்ரா பண்ணி முடிக்க போகிறேன். இது வந்து நமக்கு ஃபைனலாக பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபோர் கார்னர்ஸுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் வந்துட்டு இது இன்னுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் ஸ்கெச் யூஸ் பண்ணி அங்கங்கே சும்மா சின்ன சின்ன ஹார்டின்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம எழுத போகிற அந்த மெசேஜ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு யாருக்கு இந்த பர்த்டே கிஃப்ட் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்துட்டு இந்த ஷீட்டில் எழுதிக்கோங்க. நான் வந்துட்டு நார்மலாக விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு எழுதிட்டு கீழே அந்த எம்டியாக இருக்க ஸ்பேஸ்மே வந்துட்டு சில கோட்ஸ் வந்துட்டு எழுதி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்துட்டு இந்த ஷீட்டில் வந்துட்டு அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணி எழுதி கொடுங்க. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மெசேஜ் எழுதிட்டு இந்த ஷீட்டை வந்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிடுறேன். ரோல் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு தான் வந்துட்டு டைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்துட்டு நான் ஆரஞ்ச் கலர் உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஆரஞ்ச் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு டைப் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் சாட்டன் ரிபன் யூஸ் பண்ணி கூட டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகெயின் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக மடிச்சு மடிச்சு நான் வச்சிருக்கேன். மடிச்சு ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணி அதை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னுமே நிறையா சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஒரு சர்க்கிளில் வந்துட்டு ஒரு ஒரு லெட்டர் வந்துட்டு எழுத போகிறோம். இதுலையுமே வந்துட்டு நம்ம என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் எழுத போகிறோம். இதுலையுமே வந்துட்டு ஒரு ஒரு இதுலையுமே ஹாப்பி பர்த்டேங்கிற ஒரு ஒரு லெட்டர்ஸ் தான் எழுதிருக்கேன், லைக் ஹெச்ஏபிபிஒய் அந்த
அந்த மாதிரி ஒரு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். இப்போது எழுதின அந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி அந்த உலன் த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஒரு லெட்டர், அதாவது ஒரு ஒரு சர்க்கிள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்குமே வந்துட்டு சென்டரில் ஒரு இன்ச் கேப் வந்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த உலன் த்ரெட் ஃபுல்லாக நான் எழுதி வச்சிருந்தேன். இந்த ஹாப்பி பர்த்டேன்ற ஒரு ஒரு சர்க்கிள்ஸ்மே நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கிஃப்ட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பேஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருந்தோம், அதில் வந்துட்டு நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாமே போட்டுடலாம். நீங்கள் கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ட்ராயிங்ஸ் பிடிக்கும், அவங்க வந்துட்டு நல்லா கலர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கெச் பென்ஸ் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு வந்துட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு சாக்லேட்ஸுமே வச்சு இந்த மாதிரி அழகாக கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுன அந்த லெட்டருமே வந்துட்டு போட்டாச்சு. அண்ட் அந்த ரோல் இருந்துச்சுல ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு சர்க்கிள், அதையுமே வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. ஒரு சின்ன பேஸ் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு சூப்பரான ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்க்க வந்துட்டு வெளியில் சின்ன பாக்ஸாக இருந்தாலும் உள்ளே வந்துட்டு நம்ம நிறையா சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக போ மாதிரி டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஐடியா வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்க்க ரொம்பவே சிம்பிளான ஒரு சின்ன கிஃப்டாக தான் இருக்கும், பட் உள்ளே வந்துட்டு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச நிறைய குட்டி குட்டி திங்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம். டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ், அவங்களுக்கு என்ன சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அந்த சாக்லேட்ஸ், அண்ட் இந்த வந்துட்டு இந்த ஹாப்பி பர்த்டே ரோ, அண்ட் நம்ம வந்துட்டு அவங்களுக்காக உள்ளே வச்சிருக்க ஸ்கெச் பெயின்ஸ், இல்லை நீங்கள் வந்துட்டு க்ரையான்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதுனா அந்த லெட்டர். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு க்ரீட்டிங் கார்ட்ஸ் அது எல்லாமே கிஃப்ட் பண்ணுறதை விட ஹேண்ட் ரிட்டனாக எழுதுகிற வந்துட்டு எழுதி கொடுக்குற கிஃப்ட் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே வந்துட்டு நம்ம இந்த சின்ன கிஃப்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஐடியா வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்மளோட செகண்ட் கிஃப்ட் ஐடியா வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் கிஃப்ட் ஐடியா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த கிஃப்ட் ஐடியால இருந்து தான் வந்துட்டு செகண்ட் கிஃப்ட் ஐடியாவே மேக் பண்ண போறேன். இதுக்குமே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பாக்ஸ் தான் தேவை. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு நியூவாக பேஸ்ட் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ண அந்த கிஃப்டே வந்துட்டு உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி டாப் மட்டும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாட்டம் வந்துட்டு இவ்வளோ ஹைட்டில் வச்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 சைட்ஸுமே வந்துட்டு ஜாயினிங்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு தனித்தனியாக கிடைக்கிற மாதிரி கட் பண்ண போகிறோம். அதனால 4 சைட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னா பார்க்க இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்க அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈவனாக கட் பண்ணி வந்துட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இன்னர் பார்ட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிவிட்டேன். ஸோ வெளியில் வந்து ஆரஞ்ச் அண்ட் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெவிபாண்ட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம அந்த பேஸ்ட் பாக்ஸ் எப்படி கட் பண்ணி வந்துட்டு கலர் பேப்பர்ஸ் வச்சு கவர் பண்ணமோ அதே மாதிரி வந்து இந்த ஃபெவிபாண்ட் பாக்ஸுமே எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது டாப் வந்துட்டு கொஞ்சமாக அண்ட் பாட்டம் வந்துட்டு இவ்வளோ லென்த்தியாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இதில் அவுட் சைடில் வந்துட்டு ரெட் கலர் பேப்பர் அண்ட் இன்சைடில் வந்துட்டு எல்லோ கலர் பேப்பர் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வந்துட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் பாக்ஸோட சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட் பாக்ஸை இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபெவிபாண்ட் பாக்ஸுமே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிபாண்ட் பாக்ஸுக்கு வந்துட்டு நான் ப்ளூ கலர் ஹார்ட்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குமே வந்துட்டு நீங்கள் ஃபோம் ஷீட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கேப்மே வந்துட்டு நம்ம அந்த பேஸ்ட் பாக்ஸோட கேப் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவுமே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த டாப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்னர் பார்ட்டில் அந்த எல்லோ கலர் ஷீட் ஓட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். நீங்கள் அந்த பர்சனுக்கு என்ன மெசேஜ் எல்லாம் என்ன பர்த்டே விஷஸ் எல்லாமே வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஒரு சைடில் எழுதிக்கலாம். மொத்தமாக வந்துட்டு 8 சைட்ஸ் இருக்குது. ஸோ 8 சைட்ஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது ஃபெவிபாண்டில் வந்துட்டு 4 சைட்ஸ் இருக்குது அண்ட் பேஸ்ட் பாக்ஸில் 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 சைட்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் எல்லாம் தோணும் அதெல்லாம் தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் ஃபோம் ஷீட்டை இந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடாதீங்க, ரெண்டு எட்ஜஸில் அதாவது ரெண்டு கார்னர்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிடலாம். இது எதுக்குன்றது உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூவாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8 சைட்ஸ்லையுமே வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த டாப்மே வந்துட்டு இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ளிட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹார்டின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இது டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்கள் விஷுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் சாய்ஸுமே வந்துட்டு உங்கள் விஷ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஃபைனலாக இன்னுமே வந்துட்டு அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் ஃபோம் ஷீட் அதாவது க்ளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் ரோலாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி ஒரு சின்ன ரோஸ் மாதிரி வந்துட்டு செஞ்சு ஸ்டிக் பண்ண போகிறோம்.
நார்மல் பேப்பர்ஸில் ரோஸ் மாதிரி செஞ்சாலே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கிளிட்டர் ஷீட்டில் செய்யும் போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு இந்த ரோஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இந்த ரோஸ் செஞ்சுட்டு அதுக்கு அந்த சென்டரில் இருக்க கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் மணி வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க இன்னுமே வந்துட்டு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பேக் சைடில் வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி அந்த சென்டர் பார்ட் எம்டியாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து இந்த ரோஸ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா அழகாக இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ இதை பார்க்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இது வந்துட்டு என்ன கிஃப்ட் ஐடியான்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் தான். ஸோ நம்ம அந்த ரெட் கலர் ஃபோம் ஷீட் வந்துட்டு கார்னர்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஒரு டெய்ரி மில்க் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம சின்ன சைஸ், அதாவது ஃபெவிபாண்ட்மே வந்துட்டு சின்ன சைஸ், அந்த தென் பேஸ்ட் பாக்ஸுமே வந்துட்டு சின்ன சைஸு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சின்ன டெய்ரி மில்க் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த சைஸ் பாக்ஸ் எடுப்பீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சாக்லேட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம பிளாக் சார்ட் யூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது சார்ட் யூஸ் பண்ணணும், மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுக்கணும், அந்த வேலையே நமக்கு வேண்டாம். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக வேஸ்ட்டாக இருக்க பேஸ்ட் பாக்ஸஸ் அண்ட் வந்துட்டு க்ளூ பாக்ஸஸ் வச்சு இந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்துட்டு செஞ்சிட்டோம். ஸோ இப்போ அந்த டாப் வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் வந்துட்டு ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே உள்ளே வச்சதால் நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து நல்லா சப்பியாக வந்துட்டு அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சப்பியாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். நீங்கள் இப்படியே கூட வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை இது வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் பாக்ஸில் போட்டு கிஃப்ட் ட்ராப் பண்ணியுமே ப்ரெசென்ட் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு இந்த சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாக்லேட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் என்ன மெசேஜ் எழுதியிருக்கோம் அப்படின்றதுமே பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த ரெண்டு ஸ்பேஸ் வந்துட்டு எம்டியாக விட்டுருக்கேன். நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு ஸ்பேசஸ்லையுமே கூட வந்துட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஈஸியான சூப்பரான கிஃப்ட் ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு கிஃப்ட் ஐடியாஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்துட்டு கிஃப்ட் ஐடியாஸ் பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 2 வந்துட்டு உங்களுக்காக வெயிட்டிங், நான் சீக்கிரமாக வந்துட்டு பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். அந்த கிஃப்ட் ஐடியாவும் கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிராஃப்ட் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.